வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 102. இந்த பகுதியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் வளர்ப்பதற்கு பிடிக்கக்கூடிய ஒரு உயிரினம், அதாவது மீன். ஸோ மீன் வளர்க்குறதுன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஸோ அதை நெளிஞ்சி அந்த தண்ணீரில் போகும்போது அதை பார்ப்பதற்கே நம்மளுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல் வந்து கிடைக்கும், கரெக்ட் தானே? ஸோ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, சரியா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மீன் தொட்டியை வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது வாஸ்துவில் சொல்லப்பட்டிருக்கு, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தண்ணி சார்ந்த பொருள் இல்லையா மீன் வளர்ப்புங்கிறது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஈசானிய மூலைக்கு கொடுக்குறோம், சரியா? ஸோ மீன் தொட்டியை வந்து ஈசானிய மூலையில் கொடுக்குறோம். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கிழக்கு பக்கமாக, சரியா? மூணாவது ஆப்ஷன் வந்து வடக்கு பக்கமாக கொடுக்குறேன். ஸோ நாலாவது ஆப்ஷன் வந்து அக்னி மூலையில் கொடுக்குறேன், சரியா? இந்த அக்னி மூலையில் வைக்கிற ஃபிஷ் டேங்க் வந்து சைனீஸ் முறைப்படி சொல்லப்பட்டது, சரியா? சைனீஸ் முறையில் வந்து அக்னி மூலையில் வந்து நம்ம ஃபிஷ் டேங்க் வச்சோம்னா செல்வ வளம் பெருகும் அப்படின்னு அவங்க சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து இந்த கிழக்கு பக்கம் சுவரு ஃபுல்லாகவே நம்ம வச்சுக்கலாம், இந்த மூணு பங்குலையுமே வச்சுக்கலாம். வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஈசானிய மூலையிலையும் வடக்கு பக்கமும் வைக்கலாம், சரியா? இதை தவிர்த்து வேறு எந்த போர்ஷன்லையும் வைக்கக்கூடாது. வாய் மூலையில் வைக்கக்கூடாது, மேற்கு பக்கம் வைக்கக்கூடாது, கன்னி மூலையில் வைக்கக்கூடாது, தெற்கு பக்கம் வைக்கக்கூடாது, பிரம்மஸ்தானத்துலேயும் வைக்கக்கூடாது, சரியா? நம்மளுக்கு இப்போ நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன்லனாலும் வைக்கலாம். வைத்தால் நம்மளுக்கு செல்வ வளம் பெருகும், மன அமைதி கிடைக்கும், சரியா? ஸோ ஃபிஷ் வளர்க்கும் போது இன்னொரு விஷயம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், சரியா? பராமரிக்கணும், சரியா? மெயினாக ஃபிஷ் வளர்க்குது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, நம்ம பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபிஷ் டேங்கை வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். அந்த ஃபிஷ் டேங்கில் இருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வரக்கூடாது. அப்படி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது வந்து எதிர்மறை ஆற்றலை உண்டு பண்ணும், சரியா? ஸோ அதனால் அதில் வந்து பேட் ஸ்மெல் வராமல் நம்ம பார்த்துக்கொடணும், சரியா? ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபிஷ் வந்து இறந்துடுச்சுன்னா அதை உடனே மாற்றிடணும், சரியா? ஓகேவா, நான் சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷோட எண்ணிக்கையும் சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த ஃபிஷ் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கணும், அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் அதோட மடங்கில் நம்ம வைக்கணும், 9, 18 அப்படி கண்டினியூ ஆகிட்டுருக்கோம், சரியா? இப்போ நீங்கள் வீட்டில் 9 மீன் வளர்க்குங்கன்னா அந்த 9 8 மீன் வந்து மஞ்சள் நிறமாகவும் சிவப்பு நிறமாகவும் இருக்கணும், ஒரு மீன் வந்து கருப்பு நிறம் வைக்கணும். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு நிறம்ங்கிறது ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு கவலை இருக்கும். ஸோ அது வந்து அந்த கருப்பு மீன் வந்து எடுத்துக்குமா அப்படி சொல்கிறாங்க, சரியா? ஒரு நெகட்டிவிட்டியோடு நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த மீன்களை பார்க்கும்போது அந்த கருப்பு மீன் வந்து நம்மளோட நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணிக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. ஸோ 8 கருப்பாக இருக்குது, நம்ம கண் எங்கே போவோம்? அந்த ஃபிஷ் டேங்கை நம்ம பார்த்துட்ருக்கோம், 8 மீனில் ஒரு மீன் மட்டும் வித்தியாசமாக தெரியுது. அப்போ நம்ம எதை வாட்ச் பண்ணுவோம்? அந்த கருப்பு மீனை வந்து வாட்ச் பண்ணுவோம், அப்படி தானே? அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், பார்த்தீங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்க, நம்மகிட்டருந்து நெகட்டிவிட்டியை அதை எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றலை வந்து உண்டு பண்ணுது, கரெக்ட் தானே, சரியா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 9 மீனில் 8 வந்து மஞ்சள் சிவப்பாகவும் ஒரு மீன் வந்து கருப்பு மீனாகவும் வளர்க்கணும். அதே மாதிரி இந்த 9 பார்த்தீங்கன்னா ஒரே டைப்பாக இருக்கணும். ஸோ வேறு வேறு டைப் மீன் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா அது ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போடும், ஸோ இறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிடணும், ஓகேவா? ஸோ மீன் தொட்டி எங்கே வைக்கணுங்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஹால்
இந்த நாலு பக்க அளவும் நம்மளோட ஹால்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வடக்கு பக்கம் ஈசானிய மூலையில் வைக்கலாம், கிழக்கு பக்கம் அக்னி மூலையில் வைக்கலாம். இது வைக்கிறதுனால நம்ம செல்வ வளம் பெருகுங்கிறது நம்ம சைனீஸ் முறைப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஓரளவு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாஸ்து மீன் அது எல்லாமே இதே கான்செப்ட் தான். அதாவது நம்மளுக்கு நேர்மறையான ஒரு எண்ணங்களை உருவாக்கும், நல்ல ஒரு மனநிலை. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம அந்த ஃபிஷ் டேங்கை வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களால் அந்த ஃபிஷ் டேங்கை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து மீன் தொட்டியை மட்டும், அதாவது ஃபிஷ் வளர்க்கணும் அப்படிங்கிற பெயருக்காக வளர்க்கக்கூடாது. அதை நன்முறையில் சுத்தமாக இருக்கிற மாதிரி அதை பயன்படுத்தணும். ஸோ அப்போந்தான் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் கிடைக்கும். அது பக்கத்தில் போகும்போதே ஒரு ஸ்மெல் அடிச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நெகட்டிவிட்டி க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் ஃபிஷ் டேங்க் வைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதை வந்து தூய்மையாக வச்சுக்கிடணும். சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.